அதிமுகவோட இரு அணிகளையும் இணைக்கிற முயற்சி நடந்து கொண்டிருக்க இந்த நிலையில இதற்கு வலு சேர்க்கும் விதமா மதுசூதனனோட வேண்டுகோளை ஏற்று சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து சசிகலா தினகரனோட பேனர் அகற்றப்பட்டது. தொடர்ந்து பல மாவட்ட அலுவலகத்திலும் சசிகலா தினகரனோட பேனர் அகற்றப்பட்டுச்சு. இந்நிலையில முதல்வர் பழனிசாமி இன்று சேலம் வருவதையொட்டி அவருக்கு வரவேற்பு அளிப்பது குறித்து மாவட்ட செயலர் வெங்கடாச்சலம் தலைமையில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் பகுதி வார்டு செயலாளர்கள் மிக குறைந்த அளவிலே கலந்து கொண்டாங்க. கூட்ட மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் சசிகலாவோட புகைப்படம் இடம்பெற்றதுனால நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டது. இது குறித்து பன்னீர் ஆதரவாளர்கள் அதிமுகவை இணைக்கிற வேலை நடந்து கொண்டிருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இணைப்புக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. முதல்வரான பின்பு சேலத்துக்கு பழனிசாமி இரண்டு முறை வந்தாலும் தொண்டர்களும் பொதுமக்கள் கூட்டமும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமா. கூட்டத்தை பெருசா காமிக்கணும் அப்படின்ற வகையில பழனிசாமி ஆதரவாளர்கள் பன்னீர் ஆதரவாளர்கள் கிட்ட நாங்க இணைஞ்சிட்டோம், வாங்க முதல்வர் நாளைக்கு உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு அழைப்பு விடுத்தோம். இதுவரைக்கும் தொண்டர்களும் வார்டு மெம்பர்களும் அதை ஏற்க மறுத்துவிட்டனராம்.